ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, பெர்சிய நாட்டோட இளவரசி குவாஜர் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு 145 பேர் விருப்பம் தெரிவிச்சாங்களாம். அதுல யாரையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்களாம் குவாஜர். இதனால அதுல விரக்தி ஏற்பட்டு 13 பேர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களாம். அப்படிப்பட்ட பேரழகியான குவாஜரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அழகு, இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம். இது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இன்னைக்கு ஈரான் அழைக்கப்படுற அந்த கால பெர்சியால வாழ்ந்த குவாஜர் இளவரசியோட அழகை அந்த நாடே போற்றி புகழ்ந்துச்சான். 1848 1896 வரைக்கும் பெர்சியாவை ஆட்சி செஞ்ச மன்னர் நசீர் அல் உத்தீனோட மகதான் இந்த குவாஜர். அந்த நாட்டில் இருக்க ஆண்கள் அனைவருக்கும் குவாஜரை பார்க்கறதே ஒரு கனவா இருந்துச்சான். ஒரு நாட்டோட இளைஞர்கள் அனைவரும் ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு அழகாகவும் பிரபலமானவங்களாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. 145 பேர் குவாஜரோட குடும்பத்தை விட செல்வந்தர்களாக இருந்த 145 குடும்பத்தில் இருந்து குவாஜர் குடும்பத்தில் வந்து குவாஜரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துனாங்களாம். ஆனால் இந்த இளவரசிக்கு யாரையுமே பிடிக்கலங்கிறனால எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்களாம். இதனால விரக்தி அடைஞ்ச ஒரு 13 பேர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்களாம். இன்னும் கொஞ்சம் பேர் எனக்கு இனிமேல் திருமணமே வேணான்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக திருமணமே செய்யாமல் தனிமேலேயே வாழ்ந்துட்டாங்களாம். இப்படி இருக்கும்போது குவாஜருக்கு அமீர் ஹுசைன் அப்படிங்கிறவரோட கல்யாணம் நடந்துச்சான். இந்த கல்யாணம் அந்த நாடே போற்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சான். அந்த நாட்டில் இருக்க மக்கள் பலரும் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்களாம். குவாஜர் தம்பதிக்கு 2 பையன் 2 பொண்ணுன்னு மொத்தம் 4 குழந்தைகள் பிறந்துச்சான். கொஞ்ச நாளில் திருமண வாழ்வில் கசப்பு ஏற்பட்டு கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்களாம் குவாஜர். இதுக்கப்புறமும் நிறைய பேர் குவாஜரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போட்டாங்களாம். ஆனால் அதையும் குவாஜர் ஏற்றுக்கலையாம். இவருக்காக இவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க, 13 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் சொல்லும் போது இவரோட போட்டோவை பார்த்தா ஒரு ஆண் மாதிரி இருக்காரு, இவருக்காக எப்படி இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, இவங்க வந்து மிகப்பெரிய பேரழகி தான். தனக்கு எந்த தொந்தரவுகளும் ஏற்படக்கூடாதுன்னு ஆண் போல வேஷம் போட்டுக்கிட்டவங்க. அது மட்டும் காரணம் இல்லை, இவங்க வந்து மிகப்பெரிய புத்திசாலிங்கிறதும் மக்களை இவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பெர்சியா ஃபுல்லாக இஸ்லாமிய ஆட்சி தான் நடந்துச்சான். இவங்களும் ஒரு இஸ்லாமியர் தான். ஆனால் என்ன சட்டத்திட்டம்னா, பெண்கள் வெளியே போகும்போது பருதானையணும், அதாவது முகத்தை வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் குவாஜர் எதிர்த்தாங்க. வெஸ்டர்ன் உடைக்கு மாறினாங்க, முகத்தை மூடாமல் ஆண் வேடம் விட்டாங்க, பெண்களுக்கு எதிராக நடக்கிற சமூக மாற்றத்துக்காக குரல் கொடுக்குற ஒரு புரட்சி பெண்ணாகவே வாழ்ந்தாங்க குவாஜர். இந்த சமூக அக்கறையும் அழகும் தான் இவங்க மேலே பல ஆண்களுக்கும் காதல் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சது. குவாஜரோட அப்பா நசீர் அல்ஜின் பெர்சியாவை 50 வருஷம் ஆட்சி பண்ணார். பெர்சியாவை அதிக வருஷம் ஆட்சி பண்ண மன்னர்களில் இவரும் ஒருத்தர். இவர் தான் லண்டன்லேருந்து பெர்சியாவுக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தின முதல் மனிதர். இவரோட ஆட்சியில் பெர்சியாவில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சாலை வசதி, தபால் சர்வீஸ், இராணுவம்னு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார். மேற்படிப்பு பள்ளிகளை பெர்சியாவில் உருவாக்கின மன்னரும் இவர் தான். இவரும் பல போராட்டங்கள், எதிர்ப்பு குரல்கள்னு சொல்லி ஒரு புரட்சியாளராகவே வாழ்ந்து மறைஞ்சார். மன்னர் இறந்ததுக்கப்புறம் குவாஜர் தலைமையேற்றாங்க. இவங்களுக்கு எதிரான எதிர்ப்பு குரல்களும் அதிகமாச்சு. வெஸ்டர்னுடைய தவிர்க்கணும்னு சொல்லி பல மத தலைவர்கள் இவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. பெண்கள் நிச்சயம் பரதா அணையணும் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ஆனால் இது எதையுமே குவாஜர் காதில் வாங்கிக்கல. பெண்களை வதைக்கிற அந்த கூட்டத்துக்கு எதிராக எப்பயுமே செயல்படுற ஒரு புரட்சி பெண்ணாகவே ஆட்சி நடத்தினாங்க. அழகுங்கிறது உடல்ல இல்லை, உள்ளத்துலேயும் உறுதியிலேயும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அதனால தான் அவங்க கடைசி வரைக்கும் அந்த வெளிக்காட்டிக்கவே விரும்பலை. தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக தனக்காக இல்லாமல் மக்களுக்காகவும் புரட்சிக்காகவுமே வாழ்ந்து மறைஞ்சவங்க குவாஜர். அதனால தான் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் போட்டி போட்டாங்கிறதும், இவங்களுக்காக 13 பேர் இறந்து போனாங்கிறதும் நம்ப தகுந்த ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கும் பெர்சியா வரலாற்றில் குவாஜருக்குன்னு ஒரு தனி இடம் இன்னைக்கும் இருக்குது. எவ்வளவு அழகு இருந்தாலும் அதை மறைச்சு தான் எடுத்துக்கிட்ட கொள்கைகளை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவங்க செஞ்ச புரட்சி நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கான ஒரு அழகான பாடம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.